ஒன்கார்ட் மீடியா நேயர்களுக்கு எங்களுடைய தாழ்வான வணக்கங்கள். போன வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாப்பிக்கு, மனிதநேயத்தோடு தான் நம்ம எப்பயுமே நம்ம சேனலில் பதிவு பண்ணுவோம். இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, மனித உரிமைகள் பாதுகாப்பு அந்த அமைப்பை சேர்ந்தவங்க எல்லாருமே சேர்ந்து அவர் தலைவரோட உலக குடிமகன் ஏ ஜோசப் ஐயா அவர்களோட சேர்ந்து நிவாரண பொருட்களை ரெண்டாவது முறையாக எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்ததனுடைய தொகுப்பை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி சென்னை பழவந்தாங்கல் மனித உரிமைகள் பாதுகாப்பு கூட்டமைப்பு மற்றும் அவசர நடவடிக்கை குழு அமைப்பின் சார்பில் இரண்டாம் கட்ட கொரோனா நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் மனித உரிமைகள் பாதுகாப்பு கூட்டமைப்பு மற்றும் அவசர நடவடிக்கை குழுவின் நிறுவனர் உலக குடிமகன் டாக்டர் ஏ ஜோசப் ஐயா அவர்கள் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். ஏழைகள், கூடி தொழிலாளர்கள், பிற மாநில தொழிலாளர்கள் உள்ளிட்ட சுமார் 75 பேருக்கு கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம், முகக்கவசங்கள், சானிடைசர், அரிசி, எண்ணெய், பருப்பு போன்ற பொருட்களை நிவாரணமாக வழங்கினார் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் நிகழ்வுக்கு கலந்து கொண்டனர். நிவாரணப் பொருளை வாங்கி கொண்ட ஏழை எளிய மக்கள் ஐயா ஜோசப் ஐயா அவர்களுக்கு தன்னுடைய மகிழ்வை தெரிவித்து சென்றனர். எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மனிதநேயத்தோட மக்கள் எவ்வளவோ போராட்டம், இந்த கொரோனா பீரியடில் நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ பணம் இருக்கவங்க தயவு செய்து இந்த மாதிரி உதவிகளை செய்யணும்னு எங்களை சார்பாக கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி உதவி யாருக்காவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா, நம்ம ஜோசப் ஐயாவுடைய தொலைபேசி நம்பரை வந்து நான் கீழே லிங்க்ல போடுறேன். தயவு செஞ்சு உதவி செய்யணும்னு எண்ணம் உள்ளவங்க அவருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மனித உரிமைகள் பாதுகாப்பு குழுவில் இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி சேவைகளை செய்யணும்னா அரசாங்கத்துடைய உத்தரவோட பர்மிஷனோட இந்த மாதிரி உதவிகளை நிறைய செய்யுங்க. பணம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு, இந்த நேரத்தில் நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம கவர்மெண்ட்டை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. பணம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்றது தான் எங்களை கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.